ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதிலேருந்து திருமலைக்கு நம்ம நடந்து மலை ஏறணும் அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை இருக்குது, ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை இருக்குது, மூணாவதாக அன்னமாச்சாரியா நடைபாதைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கீழ்த்திருப்பதிலேருந்து அலிப்பிரி டோல்கேட்லேருந்து காரில் பஸ்ஸில் போயிட்டு வரக்கூடிய மலை ஏறும் பாதை, மலை இறங்குற பாதை, இந்த ரெண்டுமே அதிகமாக மழை பெய்கிறப்போ நிலச்சரிவு ஏற்படுறதுனால திருப்பதி தேவஸ்தானம் இந்த அன்னமாச்சாரியா நடைபாதையை சீர்படுத்தி பக்தர்கள் நடந்து போகிறதுக்கும் பஸ் காரில் ஏறி இறங்குறதுக்கும் மூணாவதாக காட் ரோட் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அன்னமாச்சாரியா நடைபாதை எங்கே இருக்குது இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலிப்பிரி நடைபாதை நம்ம எல்லாருக்குமே பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது கூட பார்க்கலாம். அலிப்பிரி டோல்கேட் கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ஸ்ரீவாரிமே டு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ரீனிவாச மங்காபுரம் கிட்ட வரும் இது. இந்த அன்னமாச்சாரியா நடைபாதை திருப்பதியிலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா கடப்பா சித்தூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட பார்டரில் குக்கலதொட்டி அப்படிங்கிற இடத்துக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகும் நடைபாதை பயணம். இதுக்கு ஏன் அன்னமாச்சாரியா நடைபாதை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, அன்னமாச்சாரியா அப்படிங்கிறவங்க ஒரு துறவி, பெருமாள் மேலே கொண்ட அதீத பக்தியில் 32,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போவும் சுப்பிரபாத சேவைக்கெல்லாம் அவங்க பாட்டு பாடுவாங்க. அன்னமாச்சாரியா, அன்னமையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவர் அந்த கடப்பா டிஸ்ட்ரிக்டோட பார்டரில் இருந்ததுனால இந்த வழியாக தான் திருமலைக்கு பெருமாளை பார்க்க போவாங்களாம். அவர் மேலே கொண்ட பக்தியில் முட்டி போட்டு நடந்து போவாராம். அவர் ஞாபகமாக தான் இந்த நடைபாதைக்கு அன்னமையா மார்க்கம், அன்னமையா நடைபாதை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மற்ற ரெண்டு நடைபாதையை விட இது கொஞ்சம் இன்னும் தூரமாக இருக்கும். 20 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக தெரியல. காலையில் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நடைபாதை முழுவதுமே கடை மாதிரி எதுவும் இருக்காது. நடுப்புற ஒரு குளம் வருமா, தண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக குரூப் குரூப்பாக தான் போகிறாங்க, தனியாக போகிறது கிடையாது. காலையில் நம்ம அந்த குக்கலை தொத்தி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா யாராச்சும் குரூப்பாக போகிறப்ப நம்ம கூட சேர்ந்து போகிறது சேஃப், இல்லைனா நமக்குள்ளே யாராச்சும் குரூப்பாக சேர்த்துக்கிட்டு போகிறது நடந்து போகிறது சேஃப். காலையில் ஒரு 7 மணி போல் ஸ்டார்ட் ஆனால் மத்தியானம் 3 மணி ஆகும் போய் சேர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. மலை ஏறினோன்னே எங்கே போய் இது ரீச் ஆகும் அப்படின்னா பாப விநாச ரோட்டில் கோகர்ப டேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகாச கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வேணுகோபாலன் சுவாமி கோயிலுக்கு முன்னாடி அந்த இடத்துல கனெக்ட் ஆகும். அதாவது நம்ம ஏறி சேர்ற இடம் அந்த கோகர்ப டேம் கிட்ட வந்துடும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா ஸ்டீப்பாக இருக்கும், அதுக்கப்புறமா ஃப்ளாட் ஏரியா மாதிரி இருக்கும். இந்த பாதை ஃபுல்லாகவே உங்களுக்கு நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு பெரிய பெரிய மலை மாதிரிலாம் இல்லை. ஸோ ரோடு போட்டாங்கன்னா கார் பஸ்லலாம் போகிறதுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது அலிப்பிரி நடைபாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்ரீவாரிமேட்டு உங்களுக்கு இந்த சைடாக போய் திருமலை ஏற மாதிரி இருக்கும். அலிப்பிரி வழியாக போனால் நம்ம இப்படி மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக போனால் இந்த சைடாக தான் நம்ம மலை ஏறுவோம். இந்த அன்னமாச்சாரியா நடைபாதை எப்படி போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ளூவில் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு பஸ் ரோடு. ஆக்சுவலாக நான் மேப்பில் தான் போட்டு காமிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெட்டு போட்டிருக்கிற அந்த மார்க்கு தான் உங்களுக்கு குக்கலர் தொத்தி, அங்கேருந்து தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இவங்க எப்படி புதுசாக ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நடைபாதை வழியாக இப்போவும் மலை ஏறுறாங்க. போகிற வழியில் உங்களுக்கு லைட்டெல்லாம் இருக்காது, இப்போ இருக்கிறதால மோஸ்ட்லி காலையில் தான் ஏறுறதுக்கு நான் கேட்டப்போ என்கிட்ட டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. நீங்கள் ஏறுறதா இருந்தால் காலையில் ஒரு 7 மணி போல் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் 3-4 மணிக்குள்ளார போய் மலையில் ஏறி சேர முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, இது இல்லாமல் இன்னொரு 2-3 வழி கூட நடந்து போகிறதுக்கு இருக்குது திருமலைக்கு அப்படிங்கிறாங்க. ரேணுகுண்டாலேருந்து போகலாம் அப்படிங்கிறாங்க, தலக்கோணாலேருந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய மலைப்பாதைனா அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை. இந்த அன்னமாச்சாரியா நடைபாதை வழியாகவும் இப்போயும் இப்போ கடப்பா வழியாக நடந்து போகிறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க இந்த மலைப்பாதையை தான் சூஸ் பண்ணுவாங்களாம். அங்கேருந்து கடப்பா வழியாக வர்றவங்களுக்கு திருப்பதி வந்து நடந்து போகிறது சுத்தமாக இருக்குங்கிறதுனால அவங்கெல்லாம் இந்த அன்னமாச்சாரியா நடைபாதை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க ரோட்வேஸ்லாம் போட்டால் நம்ம கூட திருப்பதிக்கு வரணுங்கிறது கிடையாது, வேறு ஏதாச்சும் ரூட் வழியாக அவங்க டைவர்ட் பண்ணி கடப்பா அந்த குக்கலை தொத்தி அப்படிங்கிற வழியாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நடந்து போகிறதா இருந்தால் நம்ம இப்போ கூட போகலாம் குரூப்பாக. ரோடு போகிறதுக்கு அவங்க இன்னும் எவ்வளோ இயர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் யாராச்சும் இந்த வழியாக நடந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் போனேன்னா வீடியோ நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஸ்டண்ட்டாக. தேங்க்யூ.